वेलकम टू आवर चैनल मैथ जर्नी இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 12th मैथ्स चैप्टर 1 எக்ஸாம்பிள் சம்ஸ் நினைச்சு போறோம் பார்க்க போறோம் எக்ஸாம்பிள் 1.1 அதாவது என்ன चैप्टर அப்படினா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிसेस அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் இதல என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படி சொல்லிருக்காங்க அப்படினா இப் ஏங்கிறது கொடுத்தாச்சு வெரிஃபை நிரூபிக்கணும் சொல்லிருக்காங்க அது என்ன அப்படினா ஏ இன் டு அஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கணுமா அஜாயின்ட் ஏ இன் டு ஏ கண்டுபிடிக்கணுமா அடுத்து மாடுலஸ் ஏ இன் டு i3 கண்டுபிடிக்கும் போது நமக்கு எல்லாமே எழுதிடுமா ஈக்குவல் அப்படிங்கறத வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க தமிழ்ல சரி பார்க்க அப்படினு சொல்லிருக்காங்க கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்யணும் அப்படினா ஏ இன் டு அஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கணும் அஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன அப்படினா கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும் அதுக்கு ட்ரான்ஸ்போஸ் மாத்தி எழுதுறது தான் இது அஜாயின்ட் ஏ னு சொல்வோம் அந்த அஜாயின்ட் ஏ கண்டுபிடிச்ச பிறகு ஏ க்கு ஏ இன் டு அஜாயின்ட் ஏ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனும் அதே மாதிரி அஜாயின்ட் ஏ கூட ஏ ஐ மல்டிப்ளை பண்ணனும் இந்த ஆன்சர் மல்டிப்ளை பண்ணா மூணுமே ஈக்குவலா வந்துச்சுனா நம்ம வந்து என்ன சொல்லலாம் சரி பார்க்கப்பட்டது இல்லனா நிரூபிக்க வெரிஃபை நிரூபிக்கப்பட்ட கன்ஸ் ப்ரூவ் நம்ம என்ன செஞ்சுருவோம் சொல்லிரவும் ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்யணும் அப்படினா அஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கிறது அஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டிமாண்ட் கொடுத்தது இருக்கு ஏ ஈக்குவல் னு கொடுத்திருக்காங்க ஏ வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 8 -6 2 -6 7 -4 2 -4 3 அஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கிறது கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் என்ன கண்டுபிடிக்கணும் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்க போறேன் கோஎஃபிஷியன்ட்னா இணை காரணின்னு அர்த்தம் தமிழ்ல நினைச்சுறோம் இணை காரணி கோஎஃபிஷியன்ட் ஆ ஏ ஏயோட இணை காரணி தான் கண்டுபிடிக்க போறோம் என்ன அப்படினா இங்க இருக்குற நான்கு காணதுள்ள நம்பர்ஸ் மட்டும் எடுக்க போறோம் என்னலாம் இருக்கு 8 2 இங்க 2 இங்க 3 அப்போ நான் இந்த 8 ங்கற நம்பர் தான் ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு அப்ப நான் இதையும் இந்த 8 ங்கறது இந்த இதுலயே இருக்கு இதுலயே இருக்கு அப்ப நான் இத விட்டுருவேன் இந்த ரெண்டையும் விட்டுட்டேனா மிச்ச இருக்குற நான்கு நம்பர் என்னலாம் இருக்கு 7 -4 -4 3 அதாவது 8 ங்கற நம்பர் நம்ம அரைச்சோம் அப்படினா இந்த நான்கு நம்பர் விட்டுறோம் இப்ப நான் 2 ங்கற நம்பர் நான் அரைக்கிறேன் அப்ப இதையும் இதையும் அரைச்சிட்டனா இந்த நான்கு நம்பர் இருக்கு அப்ப நான் இங்க என்ன எழுதுவேன் -6 7 2 -4 அடுத்து இந்த 2 ங்கற நம்பர் நான் அரைக்கணும் இப்ப நான் இதையும் அரைச்சிட்டனா இந்த நான்கு நம்பர் இருக்கு அப்ப அத நான் அதுக்கு கீழ தான் எழுதணும் -6 2 7 -4 அதே மாதிரி இந்த 3 ங்கற நம்பரை மறைக்கணும் அப்ப இதையும் இதையும் விட்டுட்டேன்னா இந்த நான்கு நம்பர் இருக்கும் என்னதா இருக்கும் 8 -6 -6 7 இருக்கு அப்ப நான் கோஎஃபிஷியன்ட் மட்டும் தான் கண்டுபிடிக்கிறேன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சு ட்ரான்ஸ்போஸ் மாத்தணும் அப்ப எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லிறேன் கோஎஃபிஷியன்ட்ல இத ஏ ஐ ஜே சொல்லலாம் ஏ ஐ ஜே சொல்லலாம் கோஎஃபிஷியன்ட்ல இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணனும் கீழ இருந்து போகும்போது ஒரு மைனஸ் எடுக்கறேன் இப்ப இந்த நான்கு நம்பர் எடுக்கறேன் அடுத்து இந்த நான்கு நம்பர் எடுப்பேன் அடுத்து இந்த நான்கு நம்பர் இப்ப மேல உள்ளதுக்கு மட்டும் மொத்தம் எத்தனை ஆன்சர் கிடைக்கும் 3 அடுத்து சென்டருக்கு நம்ம ஆகும் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ரோ எடுத்து போறோம் 73 சார் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்றேன் 73 சார் என்ன கிடைக்கும் 21 கிடைக்கும் 21 போட்டுட்டேன் அடுத்து இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 4 4 சார் 16 மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆ மாறிடும் கீழ இருந்து போகும்போது ஒரு மைனஸ் எடுக்கணும் அப்ப என்ன கிடைக்கும் 4 4 சார் 16 இந்த மைனஸ் பிளஸ் ஆ மாறிடும் அப்ப நான் என்ன போடுறேன் மைனஸ் 16 போடுறேன் அடுத்து இந்த நான்கு நம்பர் எடுத்து இந்த நான்கு நம்பர் எடுக்கும்போது 4 4 சார் என்ன கிடைக்கும் மல்டிப்ளை தான் பண்றோம் 8 கிடைக்கும் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 8 கிடைக்கும் கீழ இருந்து போகும்போது ஒரு மைனஸ் இருக்கு ஏன்னா ஒரு மைனஸ் தான் இருக்கு அப்ப மைனஸ் மைனஸ் என்ன ஆகும் பிளஸ் தான் மாறும் 3 6 ஆ கிடைச்சிருக்கும் 18 கிடைச்சிருக்கும் அப்போ 18 போடு அடுத்து இந்த நாலு டைம் எடுக்கும் 6 4 சார் 24 24 க்கு மைனஸ் இருந்து மைனஸ் பிளஸ் தான் மாறும் அப்ப நான் இந்த பிளஸ் 24 தான் இருக்கும் பிளஸ் 24 போட்டுட்டேன் அடுத்து என்ன செய்யப் போறோம் அப்படினா கீழ இருந்து போகும்போது ஒரு மைனஸ் மைனஸ் 2 7 சார் 14 கிடைச்சிருக்கும் மைனஸ் என்ன போடலாம் 14 போடலாம் அடுத்து நம்ம என்ன செய்யப் போறோம் அப்படினா இந்த ரெண்டு ரோ எடுக்கணும் இந்த ரெண்டு ரோல அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணனும் 4 2 சார் 8 இங்க மைனஸ் இருக்கு அப்ப நான் என்ன போட்டுருவேன் மைனஸ் 8 போட்டுருவேன் கீழ இருந்து போகும்போது ஒரு மைனஸ் ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குதுனால அது பிளஸ் ஆ மாறிடும் 6 3 சார் 18 பிளஸ் என்ன கிடைச்சிருக்கும் 18 கிடைச்சிருக்கும் அடுத்து இந்த நாலு டைம் எடுக்கணும் 3 8 சார் 24 கீழ இருந்து போகும்போது ஒரு மைனஸ் 2 2 சார் என்ன கிடைச்சிருக்கும் 4 மைனஸ் 4 போட்டுருவேன் அடுத்து பாக்குறேன் இந்த நாலு நம்பர் எடுத்துருப்போம் 2 6 சார் 12 மைனஸ் 12 போட்டுக்கலாம் கீழ இருந்து போகும்போது ஒரு மைனஸ் ஏற்கனவே மைனஸ் இருக்கு பிளஸ் 32 கிடைச்சிருக்கும் பிளஸ் என்ன கிடைச்சிருக்கும் 32 அதே மாதிரி இந்த ரெண்டு ரோ எடுக்க போறேன் 6 4 சார் 24 மைனஸ் இட்டு மைனஸ் பிளஸ் தான் மாறும் அப்ப பிளஸ் 24 போட்டுக்கலாம் கீழ இருந்து போகும்போது ஒரு மைனஸ் சேர்ப்பேன் 7 2 சார் 14 அப்ப மைனஸ் என்ன போட்டுக்கலாம் 14 போடலாம்
அடுத்து இந்த நாலு நம்பர் பாப்போம் 2 6 12 மைனஸ் இருக்கறதனால மைனஸ் 12 கிடைச்சிருக்கும் கீழ இருந்து போகும்போது ஒரு மைனஸ் ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கறதனால பிளஸ் 4 ஐஸ் என்ன கிடைச்சிருக்கும் 32 பிளஸ் 32 அடுத்து இந்த நாலு நம்பர் பாப்போம் 8 7 சார் 56 56 னு போட்டுறலாம் கீழ இருந்து போகும்போது ஒரு மைனஸ் இந்த மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ் ஒரு மைனஸ் நான் சேர்க்கிறேன் 6 6 சார் 36 பை என்ன போட்டுருப்பேன் மைனஸ் 36 னு போட்டுருப்பேன் இப்போ நான் ஏ ஏ எடுத்துட்டேன் கண்டுபிடிக்க போறேன் செப்பரேட் பண்ண வேண்டியது செப்பரேட் பண்ண போறேன் ஆட் பண்ண வேண்டியது ஆட் பண்ண போறேன் 21 ல 16 போச்சுனா என்ன ஆன்சர் எடுத்துக்கும் 5 எடுத்துக்கும் 18 ல 8 போச்சுனா 10 24 ல 14 ல செப்பரேட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கும் 10 கிடைச்சிருக்கும் அடுத்து -8 இருக்கு இங்க 18 இருக்கு செப்பரேட் பண்றேன் 10 இங்க 20 அதுல என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கும் 20 தான் கிடைச்சிருக்கும் அடுத்து இங்க பாக்கும்போது 10 கிடைச்சிருக்கும் இங்க 32 ல 12 போச்சுனா 20 இங்க 56 ல 36 போச்சுனா 20 கிடைச்சிருக்கும் இப்ப நான் என்ன செஞ்சேன் ஏ ஏ கண்டுபிடிச்சிருக்கேன் எதுக்கு நான் ட்ரான்ஸ்போஸ் மாத்தி போடணும் என்ன பண்ணனும் ட்ரான்ஸ்போஸ் மாத்தினாதான் அட்ஜாயின்ட் ஏ இப்ப நான் அட்ஜாயின்ட் ஏ போட்டு என்ன பண்ணலாம் கண்டிப்பா ட்ரான்ஸ்போஸ் மாத்தணும் அதாவது நிறைய நிரலாவும் இல்லன்னா நிரலை நிறைய மாத்தணும் ரோவை காலமாவும் காலத்தை ரோவை மாத்த போறோம் இந்த இத நான் அட்ஜாயில் போறேன் ரோவை எழுத போறேன் 5 10 10 அடுத்து இது எடுத்துறேன் 10 20 20 அடுத்து இது 10 20 20 பண்ணிச்சி அர்ஜென்டே கண்டுபிடிச்சாச்சு இம்மா நம்ம நினைச்சு போறோம் அப்படினா ஏ கூட அர்ஜென்டே மல்டிப்ளை பண்ணனும் அர்ஜென்டே கூட ஏ மல்டிப்ளை பண்ணனும் அடுத்து மாலசி கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு i3 மல்டிப்ளை பண்ணி எல்லாமே ஈக்குவல் நினைச்சு போறோம் கொண்டு வரப்ப இப்ப 8 அர்ஜென்டே கண்டுபிடிக்க போறோம் 8 5 10 10 10 20 20 10 20 20 இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம நார்மலா மல்டிப்ளை தான் பண்ண போறோம் இந்த ரோ வச்சு இந்த மூணு காலத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் இந்த ரோ வச்சு இந்த மூணு காலத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் அதே மாதிரி ரெண்டாவது ரோ வச்சு மூணு காலத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் மூணாவது ரோ வச்சு நான் செஞ்சிருப்பேன் மூணு காலத்தையும் மல்டிப்ளை பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் நம்பர் அதாவது இந்த ரோ வச்சு இந்த காலத்தை செவன் மெத்தட்ல எடுத்துக்கிறேன் மல்டிப்ளை பண்ண போறேன் 8 5 என்ன கிடைச்சிருக்கும் 40 கிடைச்சிருக்கும் 40 போட்டுட்டேன் அடுத்தது 6 10 தான் மல்டிப்ளை பண்ணணும் அதாவது முதல் ரோ வச்சு முதல் காலத்தை இப்போ முதல் நம்பர்னா முதல் நம்பர் ரெண்டாவது நம்பர்னா ரெண்டாவது நம்பர் கூட எடுத்துக்கோம் மல்டிப்ளை பண்ணிருக்கோம் மைனஸ் 6 இருக்கு இங்க 10 இருக்கு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 16 கிடைச்சிரும் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்றேன் பிளஸ் 20 கிடைச்சிரும் அடுத்து இந்த ரோ வச்சு இந்த காலத்தை என்ன பண்றேன் மல்டிப்ளை பண்ண போறேன் 8 10 சார் 18 கிடைச்சிரும் 6 2 சார் 12 அப்ப மைனஸ் 120 கிடைச்சிரும் 2 2 சார் 4 40 போடலாம் அடுத்து இந்த ரோ வச்சு இந்த காலத்தை மல்டிப்ளை பண்ண போறோம் 8 10 சார் 80 கிடைச்சிரும் அடுத்து என்ன போட்டுப்போம் 16 20 மல்டிப்ளை பண்றோம் மைனஸ் 120 தான் கிடைச்சிரும் 2 by 20 மல்டிப்ளை பண்ணும்போது 40 கிடைக்கும் அதை எழுதிருக்கேன் அடுத்தது ரெண்டாவது ரோ வச்சு மூணு காலத்தையும் மல்டிப்ளை பண்ண போறேன் 6 5 30 -30 அடுத்தது 7 10 மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் 17 கிடைச்சிருக்கும் -40 அடுத்தது இந்த ரோ வச்சு இந்த காலத்தை மல்டிப்ளை பண்ண போறேன் அப்போ -60 140 கிடைச்சிருக்கும் இங்க 4 சார் 8 -18 கிடைச்சிருக்கும் அதை எழுதிருக்கேன் அடுத்து இந்த ரோ வச்சு இந்த காலத்தை மல்டிப்ளை பண்றேன் 6 10 சார் -16 கிடைச்சிருக்கும் அடுத்தது 7 இதையும் மல்டிப்ளை பண்ணுவோம் 7 2 14 14 கிடைச்சிருக்கும் அப்போ 140 போட்டிருக்கேன் 4 2 சார் 8 -80 அடுத்தது மூணாவது ரோ வச்சு மூணு காலத்து மல்டிப்ளை பண்ண போறோம் 2 5 சார் 10 10 போட்டாச்சு 4 10 சார் 40 அடுத்தது 3 10 சார் 13 கிடைச்சிருக்கும் அதை எழுதிருக்கேன் அடுத்தது இதை வச்சு நான் ரெண்டாவது மல்டிப்ளை பண்றேன் 2 10 சார் 20 -80 பிளஸ் 60 அடுத்தது இந்த இதை வச்சு இந்த மூணு காலத்தை மல்டிப்ளை பண்றோம் இந்த ரோ வச்சு இந்த காலத்தை மல்டிப்ளை பண்ண போறேன் 2 10 சார் 20 -80 பிளஸ் 60 கிடைக்கும் இப்ப நான் என்ன செஞ்சேன் மல்டிப்ளை பண்ணியாச்சு ஆட் பண்ண வேண்டியது ஆட் பண்ண போறோம் செப்பரேட் பண்ண வேண்டியது செப்பரேட் பண்ண போறோம் இந்த 40 இருக்கு பிளஸ் 2 ரெண்டு ஆட் பண்ணா 60 -60 ஆன்சர் கிடைச்சிருக்கும் 0 கிடைச்சிருக்கும் அதே மாதிரி இந்த ரெண்டு ஆட் பண்றேன் 120 -120 ஆன்சர் என்ன 0 அடுத்தது இங்க 120 -120 0 இங்க பாக்குறேன் 70 இருக்கு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது -17 கிடைக்கும் இப்போ இது 0 தான்
அடுத்துன்றேன் ஏன் பண்றோம் minus 140 எடுத்துக்கோம் இங்க plus 140 0 அடுத்துல பாக்கும்போது 0 தான் இங்க பாக்குறேன் 10 னே இங்க plus 30 ரெண்டே ஏன் பண்ணும்போது 40 minus 40 ஆன்சர் 0 இங்க ஆன்சர் எடுத்துக்கோம் 0 தான் எடுத்துக்கோம் அடுத்து அதுவும் 0 தான் எடுத்துக்கு எல்லாமே எடுத்துக்கு 0 எடுத்துக்கு இப்போ a இந்த அட்டென்டி எடுத்துச்சு கண்டுபிடிச்சாச்சு இப்போ a இந்த அட்டென்டியோட மதிப்பு எவ்வளவு இருக்கு 0 னு கிடைச்சது ஒரு ஆன்சர் வச்சிருக்கோம் அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா அட்ஜாயின்ட் a இன்டு a கண்டுபிடிக்கணும் அட்ஜாயின்ட் a இன்டு a கண்டுபிடிக்க போறோம் இப்போ அட்ஜாயின்ட் a இன்டு a கண்டுபிடிக்க போறோம் அட்ஜாயின்ட் மதிப்பு நமக்கு தெரியும் 5 10 10 10 20 எல்லாம் போட்டுடோம் a ோட மதிப்பு நான் எடுத்துட்டேன் மல்டிப்ளை போட்டுட்டேன் அடுத்து என்ன செய்யணும் முதல்ல வச்சு மூணு காலத்தை எடுத்து பாறேன் மல்டிப்ளை பண்றோம் இந்த இத வச்சு நான் எடுத்து பண்ண ஒரு இத மல்டிப்ளை பண்ணா எனக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும் 5x 40 இங்க 10 6 16 எடுத்துக்கோம் மைனஸ் இருக்கு இங்க 10 2 20 கிடைக்கும் அதே மாதிரி இந்த இத வச்சு இரண்டாவது காலத்தை மல்டிப்ளை பண்ணிருப்பேன் இந்த ஆன்சர் கிடைக்கும் இத வச்சு இத நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும் அடுத்து இரண்டாவது வச்சு இந்த மூணு காலத்தை மல்டிப்ளை பண்ணா எனக்கு இந்த ஸ்டெப்ஸ் கிடைக்கும் அடுத்து இத வச்சு நான் மூணு எடுத்துக்கிறேன் மல்டிப்ளை பண்ணி போடுறேன் இப்போ நான் அவளுக்கு ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு எல்லாமே ஆன்சர் கிடைச்சது 0 கிடைச்சது அப்போ அட்ஜாயின்ட் a ஓட மதிப்பு 0 தான் ஏ இந்த அட்டென்ட் ஏவும் நமக்கு என்னதா கிடைச்சிருக்கு 0 தான் கிடைச்சிருக்கு இன்னும் 18 கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு மாடுலஸ் ஏ இந்த i3 கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு அதுவும் 0 வந்துருச்சு அப்படினா நான் எல்லாமே எடுத்துக்கிடுவேன் ஈக்குவல் காமிச்சிடுவேன் டென்ஸ் ரூல்ல நம்ம எடுத்துக்கலாம் சொல்லிக்கலாம் இப்ப நான் மாடுலஸ் ஏ கண்டுபிடிக்க போறேன் மாடுலஸ் ஏ கண்டுபிடிக்கணும்னா ஏ ல உள்ள டேர்ம்ஸ் எழுதுறேன் a -6 2 -6 7 -4 2 -4 3 நாம மாடுலஸ் ஏ கண்டுபிடிக்க போறேன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினா முதல் ரோ மட்டும் தான் எடுக்கணும் என்ன எடுக்கணும் முதல் ரோ நான் எதனால எடுத்துக்கலாம் ஆன்சர் பண்ண அப்படினா முதல் ரோ மட்டும் தான் எடுக்க போறேன் இந்த இடத்துல பிளஸ்னா பிளஸ் ஆ தான் இருக்கும் ஒருவேளை மைனஸ் இருந்தா மைனஸ் போட்டு செய்ய போறேன் இந்த இடத்துல ஒரு மைனஸ் சேர்க்கணும் இந்த இடத்துல என்ன செய்யணும் ஒரு மைனஸ் சேர்க்கணும் இந்த இடத்துல ஒரு பிளஸ் இப்ப நான் எடுத்து பண்ற அப்படினா ஃபர்ஸ்ட் நம்பர் 8 தான் இருக்கு இப்ப நான் 8 னு போடுறேன் 8 னு போட்டாச்சு அந்த டேர்ம் ஃபுல்லா மறைச்சிரும் இதையும் இதையும் நான் மறைச்சினா என்ன நம்பர்ல இருக்கும் 7 -4 இங்க -4 3 னு இருக்கும் அத எழுதிருக்கேன் அடுத்து இங்க -6 னு இருக்கு நான் என்ன சொல்லிருக்கேன் ஒரு மைனஸ் சேர்க்கணும் இப்ப மைனஸும் இங்க ஒரு மைனஸ் சேர்த்தனா அது என்னவா மாறிடும் பிளஸ் ஆ மாறிடும் +6 னு போட்டுட்டேன் இந்த டம் மாத்துறோம் இந்த 6 இருக்கறத ஃபுல்லா மாத்துறோம் இதையும் நான் விட்டுவேன் இதையும் விட்டுட்டனா என்ன நம்பர்ல இருக்கும் -6 இருக்கும் -4 இருக்கும் இப்ப நான் இத விட்டுவேன் இதையும் விட்டுவேன் அப்ப இந்த நாலு நம்பர் மட்டும் தான் இருக்கும் இந்த ரெண்டு நம்பர் இருக்கும் 2 3 போட்டுருவேன் அடுத்து இங்க பிளஸ் தான் இருக்கு இங்க பிளஸ் தான் இருக்கு அப்ப என்ன போடுவேன் பிளஸ் 2 போட்டாச்சு இப்ப நான் என்ன செய்யணும் இதையும் விட்டுட்டேன்னா இந்த நாலு நம்பர் என்னெல்லாம் இருக்கு -6 7 2 -4 இப்ப நார்மலா நம்ம செய்ய போறது என்ன அப்படினா இந்த 8 அப்படியே தான் போட்டுக்கணும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணனும் கீழ இருந்து போகும்போது ஒரு மைனஸ் சேர்க்க போறோம் 73 சார் என்ன கிடைக்கும் 21 கிடைக்கும் மல்டிப்ளை பண்ணிட்டேன் இங்க கீழ இருந்து போகும்போது ஒரு மைனஸ் இங்க மைனஸ் மைனஸ் பிளஸ் ஒரு மைனஸ் சேர்த்தனா -16 கிடைக்கும் அடுத்து +6 போட்டேன் அதே மாதிரி 63 சார் 18 மைனஸ் இருந்தனால -18 கிடைச்சிருக்கும் கீழ இருந்து போகும்போது ஒரு மைனஸ் இங்க பிளஸ்ல இருக்கு மைனஸ் இருக்கு ஒரு மைனஸ் இருக்கு நான் ஒரு மைனஸ் சேர்க்கறேன் அப்ப மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆ மாறிடும் இப்ப 2 4 சார் என்ன பண்ணலாம் +8 போடுறோம் அடுத்து +2 இன்டு என்ன போட்டுருப்பேன் இங்க 6 4 சார் 24 இருக்கும் மைனஸ் மைனஸ் பிளஸ் இப்ப +24 போட்டுட்டேன் கீழ இருந்து போகும்போது ஒரு மைனஸ் சேர்க்கறோம் 2 7 சார் 14 ஒரு மைனஸ் சேர்த்தனா -14 எடுத்துக்கிறோம் கிடைச்சது இப்ப ஆட் பண்ண வேண்டியதை ஆட் பண்ண போறேன் செப்பரேட் பண்ண வேண்டியதை செப்பரேட் பண்ண போறேன் 21 ல 16 போச்சுனா 5 அதே மாதிரி +6 இந்த ரெண்டையும் செப்பரேட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும் -10 கிடைக்கும் ஏன்னா பெரிய நம்பருக்குள்ள சைன் தான் நம்ம மைனஸ் இருப்போம் போட்டுறோம் அடுத்து 2 இந்த ரெண்டையும் நான் செப்பரேட் பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்கும் 10 னு கிடைக்கும் இப்ப நான் மல்டிப்ளை பண்றேன் 8 5 சார் 40 இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் என்ன கிடைக்கும் 16 கிடைக்கும் இங்க +20 கிடைக்கும் இப்போ பிளஸ் உள்ள ரெண்டையும் ஆட் பண்ணா 40 +20 60 இப்போ 60 -16 கிடைச்சிருக்கும் இப்போ ஆன்சர் என்னது 0 நான் மாடுலஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டேன் ஆன்சர் ஏ ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு 0 தான் கிடைச்சிருக்கு இந்த 0 கூட நான் i3 மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு என்ன தான் ஆன்சர் கிடைச்சிருக்கும் 0 தான் கிடைச்சிருக்கும் அப்போ நான் எப்படி எழுதிக்கலாம் மாடுலஸ் ஏ இன்டு i3 i3 னா இங்க வந்து 3 cross 3 மேட்ரிக்ஸ்ங்கிறதுனால எனக்கு வந்து மாடுலஸ் ஏ ஓட மதிப்பு 0 தான் 0 இன்டு நான் என்ன போட்டுருப்பேன் i3 னா 1 0 0 0 1 0
जीरो जीरो वन जब ना मल्टीप्लाई करना है आंसर कितना करते हो जीरो ना करते एट अटेंड किया करते हैं जीरो अटेंड किया इनके एट करते हैं अदु जीरो ना अर्थात ये इधर करते हैं बोला आंसर कितना था रुके जीरो था रुके पर आंसर कितना ये इनके अटेंड किए इक्वल टू अटेंड किए इनके इक्वल टू माइनस ए इनके आई थ्री लगे इक्वल था अपना आंसर लेना पेंस प्रूफ जो लेना தமிழ் அடைப்பு போது என்ன சொல்லலாம் சரி பார்க்கப்பட்டது அப்படிங்கறத என்ன செஞ்சிருக்கோம் எழுதணும் இப்ப கேன்ஸ் ப்ரூட் என்ன செஞ்சிருக்கலாம் சொல்லிரலாம் நம்ம லைட் ஆன்சர் என்ன செஞ்சிச்சு கிடைச்சிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி